இதய தெய்வம் அப்பா நடிகர்களுக்கு நிறையங்களே பெரியவர்களே தாய்மார்களே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சொக்கலிங்க சாருக்கும் சாந்தி சொக்கலிங்க அம்மாவுக்கும் நாம் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து அதை டிடிஎஸ் பண்ணி இப்படி வந்து விட்டுருக்காங்க பாருங்க. எங்க சிவாய் புரொடக்ஷன் கூட இந்த எண்ணம் இல்லை, அவங்களுக்கு வந்திருக்கேன், அதுக்காக பாராட்டணும். அது அப்பா மேல் வைத்திருக்கும் உங்களை மாதிரி அன்பு, அதுதான் காரணம். அவங்களுக்கு நன்றி சொல். மேடையில் வந்திருக்காங்க எல்லா இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரோட வாரிசு, முக்கியமா ஐயா எம் எஸ் சுனாதன் அவர்கள், பி பி சீனிவாசன் அவர்கள், நம்ம அண்ணன் சண்முக சுந்தரன் அங்க இருக்கார், அருமையா நடிச்சார் அந்த படத்துல. அப்ப இங்க இருக்கிற ஸ்ரீதன் எல்லாருமே அந்த படத்துல வந்து அருமையா நடிச்சாங்க. எல்லாம் சுத்தமான தமிழ், நம்ம பேசுறதை விட சுத்தமான தமிழ் நல்லா பேசி நடிச்சாங்க. இங்க வந்ததுக்கு இந்த அவார்டு நீங்க எல்லாம் வாங்கினதுக்கு எங்க குடும்பத்துக்கும் அப்பாவோட ரசிகர் அத்தனை பேரும் பெருமைப்படுத்திருக்கீங்க, நன்றி. ஐயா கண்ணாசன் அவர்கள் மகனும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் அப்பா மேல உள்ள பாசத்துல, உங்களை மாதிரி அப்பா மேல உள்ள பாசத்துல தான் எல்லாரும் மேடையில வந்திருக்காங்க. வாசுவா இருக்கட்டும், அண்ணன் வைஜியா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், சாவித்ரி அம்மா பொண்ணா இருக்கட்டும், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம், அவங்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களை எந்த அளவுக்கு எனக்கு பார்க்கணும் பார்க்கணும் இருக்கோ, எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம் உங்களெல்லாம் பார்க்கும்போது, அந்த அளவுக்கு உங்களெல்லாம் பார்க்கறது நான் சந்தோஷப்படுறேன். சமீபத்தில் நான் வந்து ஏர்போர்ட்ல இருந்தேன், அப்ப ஒரு 10 வயசுக்கு குழந்தை ஒண்ணு ஒடியாம கேட்டுட்டேன். அவங்க அப்பா அம்மா வந்து அங்கிருந்து வணக்கம் சொன்னாங்க. திடீர்னு குழந்தை ஒடியாம என்கிட்ட, நீங்க பிரபு அங்கல் இல்ல, நீங்க தான் சிவாஜியோட பையனா? ஆமா, நீங்க பரவாயில்ல நல்லா நடிக்கிறீங்க, ஆனா உங்க அப்பா மறைஞ்சிருந்த நீங்களாம் க்ளோஸ். உடனே அந்த அப்பா அம்மா ஒடியாம இருந்து சார் சார் தப்பா நினைச்சுக்காருங்க. குழந்தை எல்லா குழந்தைகளும் மனசுல இருக்கிறத உண்மையாதான் பேசும், அந்த குழந்தை உண்மையாதான் பேசியிருக்கு. அந்த வயசுல உள்ள குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க வளர்ந்து இப்படி வந்திருக்கீங்க, அந்த குழந்தைய பார்க்கற மாதிரி உங்களை தான் நான் பார்க்கறேன். தயவு செய்து பார்க்கறவங்க வந்து இந்த மேடை வந்து ஒரு வாக்குவாதமோ இல்லை வந்து மற்றவங்களை வந்து குறை பேசணுங்கிற அளவுக்கு வந்து இந்த மேடை இல்லை. எல்லாரும் சிவாஜி ரசிகர்கள். நான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும், நானும் வந்து 30 வருஷம் ஆச்சு, எங்க போனாலும் நீங்க இருக்கிறதால தான் எனக்கு வந்து அங்கே அன்பு கிடைக்குது. அவ்வளவுதான், நான் நடிகர் தலைவர் மகனாக இன்றும் எனக்கு வந்து அன்பு எங்கெங்க கிடைக்குதோ அதெல்லாம் உண்டி விகாசம் நடிகர் தலைவர் தான், வேற எதுவும் இல்லை. அதுல வந்து ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அண்ணன் சொன்னார் இல்லையா, யார் யாரும் ஒன்ன சொல்லப்பா நடிக்க எப்படி இப்படின்னாங்க, அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். எல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகரும் ஒத்துப்பாங்க. இப்போ சமீபத்தில் என் தம்பி விக்ரமோட ஃபங்க்ஷன் வந்துச்சு, குங்கி ஃபங்க்ஷன் வந்துச்சு, அதுல வந்து அண்ணன் ரஜினி, அண்ணன் கமல், தம்பி சூர்யா, கார்த்திக், எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்க நினைக்கிறீங்க? அப்பா மேல உள்ள பிரியத்தாரா ஒரு படி மேலேயே போய் நான் சொல்றேன். ரஜினி சாரும் கமல் சார் என்கிட்ட ஒரு நாள் பேசுறாங்க, திருமையா இருக்கு நாங்க வந்திருக்கிறோம் தம்பி, அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தோக்கக்கூடாது தம்பி சொன்னவங்க. அந்த நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் நல்லா முன்னாடி நிற்கிறவங்க அந்த ரெண்டு பேரும் தான், அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு வேதனை, உங்களை மாதிரி வளர்ந்தவங்க, உங்களை மாதிரி அப்பா பார்த்து வளர்ந்தவங்க, அதான் நான் சொன்னேன். அங்க சொன்னவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி விக்ரம் வந்து தந்தத்தை பிடிச்சிருக்கான், ஒரு தந்தம் வந்து ரஜினி சார், இன்னொரு தந்தம் வந்து கமல் சார். நான் சொன்ன நெத்தியில முத்தம் போடுறது எங்க அப்பா கணேசன். அதுக்கு உங்களை மாதிரி பயங்கரமா ஒத்துட்டாங்க, அங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேர் அப்படி ஒத்துட்டாங்க. ஏன்னா வந்து உங்களை மாதிரி வளர்ந்தாங்க, அவங்களா சின்ன பிள்ளையில இருந்தே சுத்தமான தமிழ் பேசும் ஒரு நடிகரை பார்த்து வளர்ந்திருக்காங்க பாருங்க. தமிழர்கள்
மறக்க மாட்டாங்க, உண்மையை மறக்க மாட்டாங்க. அதுதான் நடிகர் தரகம். இங்க அத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் நம்ம பாண்டிச்சேரி அண்ணன் சிஎம்ஓட இன்னைக்கு பிறந்த மாதிரி அன்னைக்கு அவரை நம்ம என்றைக்கும் நன்றி பெற்றோம். ஏன்னா முதல்ல அப்பாவோட சிலை வச்சவர் அவர்தான். அந்த அண்ணன் வந்து வர முடியல, என்ன சொன்னாரு உங்களை மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்ற, எப்ப பார்த்தாலும் தம்பி என்ன இந்த கூட்டத்தில் எல்லாருமே நம்ம சகோதரர்களை உட்கார வைக்க தம்பி, நானும் ஒரு சிவாஜி வரியன் தம்பி அப்படிப்பார். அவர்கிட்ட இருந்து வந்து வாழ்த்து வந்திருக்கு, நன்றி. நீங்க வெளியூர்ல எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க, நான் சின்ன பிள்ளைங்க பார்த்தவனா இருக்கீங்க. இங்க நான் உங்க கூட டீ சாப்பிட்டிருக்கேன், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருக்கேன். அந்த கட்சி அப்பா இந்த மேடையில பேசும்போது ஒரு வாரத்தில் உங்க கூட தான் உட்காந்து பேசியிருக்கேன். நீங்க எல்லாம் என்ன பார்த்து வளர்த்து, நீங்க எல்லாம் வளர்க்கலாம், நான் வளர்ந்து முடியாது. தரவு இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்கள், இங்க வந்திருக்க வந்து டெக்னீஷியன்ஸ், வாரிசுகள், இங்க இருக்கிற வந்து வைஜிஎன் வந்து மருது மோகன் சார், நான் வந்து தெரிஞ்சுமே அப்பாவை பத்தி எப்படி உங்க கூட தான் உட்கார்ந்து நான் வந்து எப்படி அப்பாவை பத்தி, அப்பா எப்படி பண்ணாரு, எப்படி இருந்தாரு, எப்படி தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி அண்ணன் மருது மோகன் வந்து அப்பாவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அண்ணனை உட்கார்ந்து பேசுவேன். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர். அவர் ஏதாவது அரசியல் பேசினா தப்பா வச்சுக்கிறீங்க, எல்லாம் சிவாஜி சார் மேல உள்ள பிரியத்துல ஏதாவது புரம்பி இருக்கணும் அவ்வளவுதான். அதே யாரும் இந்த மேடை வந்து அப்படிப்பட்ட ஒரு மேடை யாரும் நினைச்சுக்காதீங்க. சிவாஜி வெறியர்கள் நடத்தும் ஒரு விழா அவ்வளவுதான், அந்த மேடை நினைச்சீங்க. போகும் எல்லாம் சுமூகமா நல்ல எண்ணத்தோட சிவாஜி அவர்கள் நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நினைப்போட போனா போதும். அது நீங்க தான் எங்க கூட இருக்கிற வரைக்கும் சிவாஜி ஐயா எங்க கூட தான் இருக்காரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் இந்த குடும்பம். நாங்க சுவாசிக்கிற காத்து எங்க அப்பா விட்டு போன மூச்சு அதுதான் நீங்க. எப்படி என்ன வந்து ஆதரிச்சு பாசம் கொடுத்து வளர்த்தீங்களோ அதே மாதிரி என் பையன் பார்த்துங்க உங்கள்கிட்ட தாராளத்தை கொடுத்த அவ்வளவுதான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் உயிரிழக்கிற வரைக்கும், எனக்கு உயிரிழக்கிற வரைக்கும், எனக்கு அப்புறமும் என் பேர பசங்க அந்த விக்ரம் பையன் எல்லாரையும் நீங்க பார்த்துவீங்க, உங்க பிள்ளைகளை பார்த்துக்கணும். அதுபோக எனக்கு இங்க வந்த அத்தனை பேருக்கும், இந்த விழாவை நடத்துற அத்தனை பேருக்கும், சாந்தி சுக்கரங்கம் அவர்களுக்கும், எல்லாருக்கும் முக்கியமா இல்ல, இந்த நாகரா பவுண்டேஷன்ஸ், வாசி விங்ஸ், அப்புறம் இங்க சபா வங்க லேட் வீடியோ, எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கிளம்பிட்டுருக்கோம். நீங்க எல்லாம் அப்பா மேல இருந்த பிரியத்தோட இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நீங்க நடத்திருக்கீங்க. அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும் அப்பாவுடைய இதயங்கள் நீங்க அத்தனை பேரும், நான் வந்து உங்களை தான் நான் வந்து நன்றின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்னதான் நீங்க திட்டுவீங்க, ஏன் நன்றி சொல்றீங்க? நம்ம குடும்பம் வச்ச குடும்பத்தை வந்து நம்ம வந்து விழா வச்சா இதுல என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆகையால் உங்கள் அனைவருக்கும் நீங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு ஒரு சிலையோ ஒரு சிலையோ ஒரு மணிமண்டபம் நம்ம தான் வச்சிருக்கா, எப்போதும் வைக்கலாம். நீங்க காசு கொடுத்தா நான் வச்சுருவேன், நான் காசு கொடுத்தா நான் வச்சிருந்தா எல்லாம் ஒரு அங்கீகாரத்தோட நடக்கும். அதுதான் அது வந்து பெரியவர்கள் நடத்துவாங்க, அது தானா நடக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.